கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 21. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபத்திரத்திற்கும் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்த்ததற்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17. ஆவியின் கிருபையால் நாம் தேவனை அறிகிற அறிவிலே முன்னேற வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவின் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்டவர்களும் மிக அவசியமானது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சிப்பை நாம் அடைய வேறெந்த வழியும் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. இந்த வார்த்தைகள் நம் அனுதின வாழ்க்கையில் நம்மை சீராக நடத்தவும் தவறுகளை நமக்கு எடுத்து காட்டவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சிப்பை பெறுவதற்கு தயார் செய்கிறதா இருக்கிறது. 2 பேதுரு 1:19 என்பதே. ஆமென்.